ஆன்மா நலிவு அடைவதால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக ஆன்மாவுக்கு ஆக்கம் தருவதும் ஆன்மா நலிவடைந்திருக்கும். ஆன்மா நலிவடைந்தால் இந்த ஓட்டோ இந்த கூட்டை விட்டு போயிடும். கூடு விட்டு போவதற்கு முன்னே கூடலியும் முன்னே கதி கொள்ள வேணும்பார். இந்த உடம்பு அழிவதற்கு முன்னே ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடுவதற்கு அன்னதானம் தான். அதுக்கு அறிவு வேணும். பொருளும் தருவார் அகத்தீசர், அறிவும் தருவார். அகத்தீச திருவை பூஜை செய்தால் பொல்லாத வறுமையும் தீரும், செல்வமும் பெருகும். அதே சமயத்தில் அருள் தருவார், அறிவும் தரு. அருள் வந்தால் அங்கே அறிவும் வேலை செய்யும், லோபித்தனம் இருக்காது, செல்வமும் பெருகும். ஆக நலிவுற்ற ஆன்மாவை ஒவ்வொருவருக்கும் உண்டு. உடம்பு என்ற கோட்டையில் மனம் என்ற மனம் இருக்கிறான், அறிவென்ற அமைச்சனும் இருக்கிறான், ஆன்மாவும் இருக்கு. மூவரும் தெளிவில்லாதிருக்கிறார்கள். அப்போ ஞானிகள் என்ன செய்வார்கள்? உணர்த்துவார்கள். இப்போ பேசுகிறோம், தினம் அகத்தீசனை வணங்கு, அகத்தீசனை வணங்கு. ஏயா வணங்குன்னா ஆன்மா நலிந்து கிடக்குது. ஆன்மா நலிந்ததால் இந்த கோட்டையில் உன்னால் நீடித்திருக்க முடியாது. இந்த கோட்டையை காப்பாற்ற வேண்டும், அரண்மனையை காப்பாற்ற வேண்டும். அப்போ ஆன்மா ஆக்கம் பெற வேண்டும். ஆன்மா ஆக்கம் பெற்றால் உடம்பு ஆக்கம் பெற்ற என்ன பயன்? உடம்பு தாங்கி செய்யக்கூடிய மனிதர்கள் உடம்பு இருக்கும்போதே, நல்ல ஒரு திறமை இருக்கும்போதே ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். ஆன்மா உடம்பெற்றிருக்க வேண்டும். ஆன்மா பல கோடி ஆண்டுகளுக்கு, பல லட்சம் கோடி ஆண்டுகள் முன்னே தோன்றியது. உடம்போ அவரவர்கள் 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம். இது குறுகிய காலத்தில் வந்து, குறுகிய காலத்தில் வந்து உடம்பு. அந்த உடம்பு இருக்கும்போதே உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேணுங்கிற அறிவு ஒருவன் சொல்ல வேண்டும். இயல்பாக அறிவுக்கு உணர்த்த முடியாது, உணர்த்தலாம் நல்வன் இருந்தால். ஆன்மா அறிவு சொல்லும், யாரேனும் உபதேசிக்க வேண்டும். ஆன்ம பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ளுங்கள். அதுக்கு என்ன உபாயனா? ஒன்று முற்று பெற்ற முனிவன் திருவடி, மற்றொன்று ஏழை எளிய மக்கள் பசியாற்றி வைத்தல். இப்படி இருந்தால் இந்த இது போன்ற செயலினால்தான் ஆன்மா ஆக்கம் பெறும். ஆன்மா ஆக்கம் பெற்றால் அறிவு வேலை செய்யும், மனமென்ற மனனும் தெளிவடைவான். அப்போ வள்ளுவன் என்ன சொல்வான்? ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியமுள்ள உயிருக்குன்னா. ஈதல் கொடுத்தல், இசைப்படு புகழ்பட வாழ்தல். புகழும் ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் ஆதாயம், ஆன்மாவுக்கு ஊதியம். அன்னதானம் செய்வதனால் புகழும் உண்டாகும், ஆன்மாவுக்கு ஆன்மா லாபம் உண்டாகும், ஆன்மாவுக்கு ஆக்கம் வரும், லாபம் உண்டாகும், லாபம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.